தமிழ் வணக்கம். அடுத்த பாயை தட்டி எழுப்பி பார்க்க தூண்டும் ஸ்ரீலங்காவின் வேடிக்கை வினோத செய்திகளில் இன்றைய முதல் ஹைலைட் செய்தி, திரும்பும் துட்டகைமனு எதிர் சதாதீசன் காலம், முருந்தட்டுவே ஆனந்த தேரரின் ரபானடி அலப்பாறைகளில் முக்கிய துண்டு, கோட்டாபய ராஜபக்ச ஆட்சி ஒன்றல்ல இரண்டல்ல 200 வீதம் மக்கள் எதிர்ப்பை சம்பாதித்து விட்டது, சூப்பர் ஸ்டார் பிக்கு முருந்தட்டுவே ஆனந்த தேரர் முழக்கம், ராஜபக்ச ஆட்சி பிரபலமாக தொடரும் என்று கனவு கண்டோம், போகிற போக்கை பார்த்தால் இதுதான் கடைசி சீன், அவர்கள் காலம் முடிகின்றது முழங்கும் பிக்கு மீது ஆய தயங்கும் பயங்கரவாத தடை சட்டம், மகிந்த ராஜபக்சவிற்கும் அவர் சகோதரர் கோட்டாபய ராஜபக்சவிற்கும் இடையே ஏற்பட்டுள்ள மோதல், ராஜபக்ச குடும்பத்தின் அதிகாரம் யாருக்கென்ற ஈகோ மோதல், அது மக்கள் நலனுக்கு ஆனது அல்ல என்று ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் சங்கூதி சேமக்கலம் அடித்து ஓசை, இன்றைய இலங்கை தலைவர்களுக்கு என்ன சுண்ணாம்பு தெரியும், சிங்கள வரலாறு விளங்காமல் தமிழருக்கு எதிராக இனவாதம் கக்குவதுதான் சிங்கள வரலாறு என்று கத்துக்குட்டித்தனமாக நினைக்கின்றார்கள். சி வி விக்னேஸ்வரன் வரலாற்று புத்தகத்தை சுழற்றி வீசி ஆவேசம், ஐயா இலங்கையின் கடைசி துட்டகைமனு தானே என்று மகாவம்சத்தை நீட்டி எழுதிய மகிந்த ராஜபக்ச துட்டகைமனுவை வாலாயம் செய்தால் தமிழ் சிங்கள பகை வரமுன் துட்டகைமனு அவன் தம்பி சதாதீசனுடன் போரிட்டு அவனை வீழ்த்தி அதிகாரத்திற்கு வந்த முதல் கதை மீண்டு வரும் என்பதை அறியாதது ஏனோ, புத்தபிக்குகள் சொல்ல ஏனோ, துட்டகைமனு அவன் சொந்த தகப்பன் காக்கவண்ண தீசனுடன் மோதி தகப்பனாலேயே துட்டன் என்று அழைக்கப்பட்டதால் தான் அவன் துட்டகாமினி ஆனான் என்பதை புரியாதது எவ்வாறு, அதுபோல தந்தை போல இருந்த இரா சம்பந்தனையே அவமானப்படுத்தி தூக்கி வீசியுள்ளார் தமிழ் துட்டகைமனுவாக மாறி வலம் வரும் எம் ஏ சுமந்திரன் என்றால் அது மிகை கூட்டோ, ஸ்ரீலங்காவின் புதிய தலைமுறை அரசியல் தலைவர்களுக்கும் வரலாற்றை விளங்காத வெத்துவேட்டு அரசியலும் அதிலிருந்து முளைத்த வெட்டித்தனமான அபசுரங்களையும் கட்டி எடுத்த மாலை, முத்தாய்ப்பாக மூடர் கூட்டம் திரைப்படம் பார்த்தாலும் ஒரு நல்ல தகவலும் இடையில் வருவதை மறுக்க முடியவில்லை. கோட்டாபய ராஜபக்ச மக்களின் வெறுப்பை சம்பாதித்து விட்டார், அவரை அவமானப்படுத்துவது என் நோக்கம் அல்ல, மக்கள் கூறுவதைத்தான் கூறுகின்றேன், இன்று நாட்டில் திரும்பிய பக்கம் எல்லாம் பிரச்சனையாக உள்ளது, என்றும் இல்லாத அவலமாகவே உள்ளது என்று முருந்தட்டுவே ஆனந்த தேரர் குறிப்பிட்டிருக்கின்றார். நாம் கோட்டாபய ராஜபக்சவில் பாரிய எதிர்பார்ப்பு வைத்திருந்தோம் என்ற அவர் இந்த நாட்டை அவர் கட்டி எழுப்புவார் என்றும் நினைத்தோம், ஆனால் அந்தோ ஒன்றல்ல இரண்டல்ல 200 வீதம் அவருடைய ஆட்சி மீது இன்று அதிருப்தி ஏற்பட்டுவிட்டது. இந்த நாட்டில் டி எஸ் சேனநாயக்கா ராஜபக்ச பரம்பரையினர் நாட்டை முன்னேற்றும் பாரிய வேலைகளை முன்னெடுத்தனர், அந்த நேரம் அவர் பண்டார் நாயக்கா குடும்பத்தினரை கைவிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இன்றோ நாடு போகும் போக்கை பார்த்தால் ராஜபக்ச பரம்பரை இத்துடன் கதை முடிந்துவிடும் போலிருக்கின்றது என்ற தேரர் கோட்டாபய ராஜபக்ச தன் அண்ணன் மகிந்தவிடம் ஆட்சி கொடுப்பது நல்லது என்றார். அதாவது துட்டகைமனுவும் அவன் தம்பி சதாதீசனும் மோதிய பொழுது அண்ணனிடம் ஆட்சியை கொடுத்தது போல, நாட்டின் நவீன துட்டகைமனு என்று மகாவம்சத்தை நீட்டி எழுதியவர் மகிந்த ராஜபக்ச. துட்டகைமனுவும் அவன் தம்பி சதாதீசனும் போர் புரிந்தது தேரருக்கு தெரியும், துட்டகைமனு வேடம் போட்டால் துட்டகைமனுவை வாலாயம் செய்தால் சகோதர மோதல் வரும் என்பது பாரம்பரிய நம்பிக்கைகளில் மூழ்கி இருக்கின்ற தேரருக்கு தெரியாதா என்ன? ஆனால் தேரர் மகிந்தவையும் மக்கள் வெறுப்பதாகவே கடைசியில் கூறுகின்றார், தவறுகளை இந்த அரசாங்கம் திருத்தாவிட்டால் இந்த அரசாங்கம் அழிவடையும், அரசாங்கத்திற்கு சரியான பாடம் புகட்ட தேர்தல் எப்போது நடக்கும் என மக்கள் காத்திருக்கின்றார்கள் என்றார். மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார் என்பது தேரர் கருத்து. ஆனால் இன்று ஸ்ரீலங்கா ஆட்சி போகும் போக்கு அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே என்ற நிலைக்கு வந்துவிட்டதே யதார்த்தமாகும். இதற்கிடையில் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் தற்போது ஏற்பட்டுள்ள முரண்பாடு அவர்கள் தனிப்பட்ட நலன்களுக்காகவே நடப்பதாக கூறுகின்றார் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் உமா சந்திரா பிரகாஷ். தமது குடும்ப ஆட்சியின் ஒட்டுமொத்த அதிகாரமும் யாருடைய கையில் இருக்க வேண்டும் என்ற குடும்ப பகை அங்கே வெடித்துள்ளது என்று அவர் கூறுகின்றார். யாருக்கு சொந்தம் என்கின்ற திரைப்படத்தில் வருவது போல இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டு இருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். இதற்கிடையில் கலாநிதி பாக்கிய
சோதியின் ஒரு கருத்து முன்னர் வெளியான சந்தேகத்தை மேலும் ஒரு சுற்று அதிகரித்திருக்கின்றது. புதிதாக வரும் குற்றவியல் நடைமுறை கோவையில் திருத்த சட்டம் அமுலுக்கு வந்தால் அதை வைத்து ராஜபக்சக்களுக்கு எதிரானவர்கள் வேட்டையாடப்படுவார் என்று அவர் கூறுகின்றார். எவ்வித இன மத வேறுபாடும் இன்றி நாடு வேட்டைக்காடாக மாறும் என்கின்றார். கடந்த 8ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்ட திருத்தம் மனித உரிமையில் மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்றார். கைதான ஒருவரை 48 மணி நேரம் நீதிமன்றத்தில் ஆஜராக்காது இருக்கலாம். இதனால் போலீஸ் சித்திரவதை பல மடங்கு உயரும். 2, இந்த திருத்தம் இப்போதைய அடக்குமுறையை மேலும் கூட்டவே உதவும். 3, ஜனாதிபதி சீனாவின் கட்டமைப்பு முறைகளை இங்கு கொண்டு வர ஆசைப்படுகிறார். சீனா ஹாங்காங்கில் கொண்டு வந்துள்ள இரும்பு சட்டம் தேர்தலில் கூட யார் போட்டியிட வேண்டும் என்பதை சீன கம்யூனிஸ்ட் கட்சியே தீர்மானிக்கும் என்று கூறுகின்றது. யாராவது ஹாங்காங்கின் விடுதலையை கேட்டால் அவருடைய குடியுரிமை பறிப்பு, சொத்து பறிப்பு, ஆயுள் கால சிறை என்ற சட்டம் வந்திருக்கின்றது. இதன் மீது கோத்தபாய ராஜபக்ச போன்றவர்களுக்கு ஆசை வர வாய்ப்புகள் இருக்கின்றது என்று மனித உரிமை செயற்பாட்டாளர் பாக்கியசோதி சரவணமுத்து கூறுகின்றார். ஆனால் பயங்கரவாத தடை சட்டத்தை கையில் வைத்திருக்கும் அரசாங்கத்திற்கு இது எதற்கு என்பது கேள்வி. எனவே பயங்கரவாதிகள் இல்லை என்று கூறுகின்ற சிங்கள மக்களுக்கு எதிராக இது பாயப்போகிறது என்றால் மிகை கூற்றல்ல. யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் வடக்கு கிழக்கில் இருந்து ராணுவம் வெளியேற வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். ஒட்டை ஆட்சியால் எமது வளங்கள் சூறையாடப்படுகின்றன என்று கூறும் அவர், இப்படியே போனால் தமிழர் தாயகத்தால் உய்யவே முடியாது என்றார். அதாவது போத்துக்கேயரிடம் இலங்கையை விட்டது யார், ஒல்லாந்தரிடம் விட்டது யார், ஆங்கிலேயரிடம் விட்டது யார், இந்தியரிடம் விட்டது யார், இன்று சீனரிடம் விட்டது யார். ஸ்ரீலங்கா அரசாங்கமே அவ்வாறு செய்வதனால் தமிழர்களும் இந்த வெளிசக்திகளுக்கு அடிமையாக வேண்டிய நிலை வருகின்றது என்பதை விண்டுரைப்பதற்கு இருக்கின்ற சிக்கல் விக்னேஸ்வரனுக்கு இருப்பது அவருடைய குரலில் தெரிகின்றது. ஒற்றையாட்சியில் அதிகாரம் பெரும்பான்மை கையில் இருப்பதனால் சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்கின்றார். பெரும்பான்மை மக்கள் இன்று தாழ்வு மனப்பான்மையில் உள்ளார்கள். அருகில் தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் மக்களை பார்த்து தமிழரால் எப்போதுமே தமக்கு ஆபத்து தான் என்று சந்தேக கண்கொண்டு பார்க்கின்றார்கள். இனவாதம் பேசுகின்ற சிங்கள தலைவர்களுக்கு சிங்கள வரலாறே தெரியாதிருப்பதுதான் இந்த சோகங்களுக்கு காரணம் என்கின்றார். இராணுவமே வெளியேறு என்று இன்று தான் கூறினால் தம்மை பயங்கரவாத தடை சட்டத்தில் போட்டு விடுவார்கள் என்று கூறுகின்றார். ஆனால் வேறு சிலர் இவ்வாறான கருத்துக்களை கூறியும் அவர்களை இராணுவம் ஏன் கைது செய்யவில்லை என்று விக்னேஸ்வரன் கேட்க தவறியிருக்கின்றார். கூட்டமைப்பை சம்பந்தன் கட்டுக்கோப்பாக வைத்திருக்கவில்லை. கூட்டமைப்பிற்குள் யார் இருக்கின்றார்கள், யார் இல்லை என்பது கூட தெரியாத நிலையில் ஏகாந்தமாக போகின்றதையா கூட்டமைப்பு என்பது இன்றைய எம்ஏ சுமந்திரனின் குற்றச்சாட்டு. இவர் இந்த கட்சியைச் சேர்ந்தவர் என்பது அவருக்கே தெரியாத நிலையில் பேசிக் கொண்டிருக்கின்றார். சம்பந்தன் ஏதோ எல்லாவற்றையும் ஒழுங்காக வைத்திருந்தார். இனிமேல் தான் கூட்டமைப்பு சிதறப்போகிறது என்பது தவறான பார்வையாகும் என்று புதிய வியாக்கியானமும் கொடுத்திருக்கின்றார். விக்னேஸ்வரனை விலத்த சொன்னேன், சம்பந்தர் அதை செய்யவில்லை, விளைவை இன்று அறுவடை செய்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார். இவ்வாறு கூறிய இவரை கூட இன்று சம்பந்தர் விலத்தவில்லை. ஏனென்றால் இதுதான் சம்பந்தரனுடைய தலைமைத்துவத்தின் பலவீனம் என்பதையே அவர் மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருக்கின்றார். ஆனால் சுமந்திரன், விக்னேஸ்வரன் ஆகிய இருவருக்கும் சட்டக்கல்லூரியில் இருந்த ஆசிரியர் மாணவன் முரண்பாடு, அதனால் ஏற்பட்ட ஈகோ பிரச்சனையிலும் தமிழினம் இந்த இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டது என்று முன்னரே பலர் கூறியிருந்தது இங்கு குறிப்பிடத்தக்கது. ஆனால் இன்று தமிழர்களை டைட்டானிக் கப்பலில் ஏற்றி சென்று பாறையில் மோதவிட்ட பின்னதாக நீ குற்றவாளியா நான் குற்றவாளியா என்று தமிழ் தலைவர்கள் மோதி என்னதான் பயன் இருக்க போகின்றது? இவர்களை நம்பி வாக்களித்த மக்கள் இனி என்ன நினைப்பார்கள் என்பது அவலமான நிலையே. இருந்தாலும் துட்டகைமுனு இனவாதம் பேசுகின்ற அரசு துட்டகைமுனுவை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். துட்டகைமுனு எல்லாளன் போர் முடிவடைந்த உடனே துட்டகைமுனு செய்த முதல் வேலை எல்லாளனுக்கு சமாதி கட்டி அந்த இடத்தில் எவருமே வாத்தியங்களை இசைத்தல் கூடாது. இலங்கையிலேயே அதிக மரியாதைக்குரிய இடம் எதுவென்றால் அது எல்லாளனுடைய சமாதிதான் என்று கூறினான். அதனால் சகல மக்களையும் அரவணைக்கும் பண்பையும் அவன் பெற்றான். அதனால் தான் துட்டகைமுனு இன்று வரை வாழ்ந்தான் என்று எழுதி வைத்திருக்கின்றது மகாவம்சம். இதை விளங்காமல் துட்டகைமுனுவை இனவாதியாக்கி அவனைப் போலவே தாங்களும் இனவாதிகள் என்று இன்றைய சிங்கள தலைவர்கள் விளங்கிக் கொள்வது தமிழர்களினுடைய அரிய வரலாறு தெரியாமல் தமிழ் தலைவர்கள் ஆடுகின்ற நாடகமும் சிங்கள தலைவர்கள் ஆடுகின்ற நாடகமும்
கர்நாடகமும் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களை தேவையில்லாத ஆபத்தில் மாட்டிவிட்டது என்பதும், இலங்கை என்பது இவ்வாறு இருந்த ஒரு தேசம் அல்ல என்பதை இவர்களுக்கு சொல்லத்தான் நினைக்கின்றேன், உள்ளத்தால் துடிக்கின்றேன், வாயிருந்தும் சொல்வதற்கோர் வார்த்தையின்றி தவிக்கின்றேன் என்று MSV குரலில் பாட வேண்டிய நிலையில் பொதுமக்கள் இருக்கின்றார்கள் என்பதுதான் இன்றைய யதார்த்தமாக இருக்கின்றது. இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.